எதுக்காக திறக்கிற அதிகாரத்தை கர்நாடகக்காரன் கொடுத்து விட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவன் சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கேட்பதில்லை, ஆணையம் சொன்னாலும் கேட்பதில்லை, யார் சொன்னாலும் கேட்பதில்லை, அதற்கு மேல் பயமுறுத்துவதற்கு பந்து நடத்துவது, இது என்ன முறை, எப்படி இந்தியா தாங்கும் என்று கேட்கிறேன். நான் மக்களுடைய மனநிலையை இப்படியே கெடுத்து வைத்து ஒரு மக்களுக்கு எதிராக இன்னொரு மக்களை நிறுத்தி இப்படிப்பட்ட மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொண்டு போனால், 75 ஆண்டுகளாக ஒரு நதிநீர் சிக்கலால் நாம் துன்பப்படுகிறோம் என்கின்ற போது இதை எப்படி தீர்ப்பது என்று நீ ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் முன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் எதற்கோணம் கூட்டணி, நீட்டு தேர்வை போக்குகிறோம் இதற்கு ஒரு பெரிய கூட்டணி வேண்டும். இந்தியா என்று நீ பேர் வைத்த தப்பு, அதனால தான் நான் அவன் ஆத்திரப்பட்டு பாரதம் என்று நாட்டின் பேரை மாற்றுகிறேன் என்றான். நாட்டினுடைய பேரை நீ வைத்துக் கொண்டால் அவன் உன்னை திட்டுவதற்கு என்ன செய்வான், இந்தியாவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுவான். அப்புறம் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கபினியில் அணை கட்டுவதற்கு இடம் கொடுத்த போது ஏற்பட்ட சிக்கல், இது எத்தனையோ கருத்துக்கள் பேச வேண்டிய, இந்த ஸ்டாலினுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நீங்களெல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன், இருக்கிற ஏரிகளை எல்லாம் மூடி வீடுகளை கட்டி காசு வாங்கி கொண்டு பட்டா போட்டு கொடுத்துருவோம், இந்த வேலை தானே செய்தீர்கள். காவிரியில் தண்ணீர் விடமாட்டேன்றான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லுகிறது, ஆணையம்படி ஆணையம் போட்ட உத்தரவுப்படி நொடிக்கி 5000 கன அடி தண்ணீர் விடு என்று சொன்ன பிறகு அங்கே பந்து நடத்துகிறார்கள். மக்களுடைய மனநிலையை இப்படியே கெடுத்து வைத்து ஒரு மக்களுக்கு எதிராக இன்னொரு மக்களை நிறுத்தி இப்படிப்பட்ட மனப்பான்மையை நீங்கள் வளர்த்து கொண்டு போனால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு எப்படி நிலைக்கும் என்று நான் கேட்கின்றேன். என்னுடைய நியாயம் எனக்கு, உன்னுடைய நியாயம் உனக்கு, நம்ம ரெண்டு பேருடைய நியாயத்திற்கும் பொதுவான நியாயம் நீதிமன்றம் வருகிறது. 50 ஆண்டுகால நீர் வருத்தை ஆராய்ச்சி செய்து எவ்வளவு மோசமான காலத்திலும் இவ்வளவு தண்ணீர் கொடுக்க முடியும் என்று அவன் முடிவு செய்கிறான். அந்த தண்ணீருடைய அணையில் இருக்கிறது, ஆணையம் ஆணையிடுகிறது. கேவலம் நாம் கேட்ட தண்ணீர் வேறு, ஒரு 5000 கன அடி ஒரு நொடிக்கு, அதை விடமாட்டேன் என்று சொல்லி இதற்கு நாங்களாக செய்ய முடியாது, நீயாக கிடையாது, வீதியில் பிறடு, வண்டிகளை போக விடாது என்று சொல்லி மக்களை இதே மனநிலைக்கு நீங்கள் தூண்டினீர்கள் என்றால் எப்படி இந்தியா ஒன்றாக இருக்கும், எப்படி நாளைக்கு நானும் நீயும் சேர்ந்து செயல்பட முடியும். ஒரு வார்த்தை உண்மையிலேயே நம்முடைய ஸ்டாலின் பேச வேண்டும், இங்கே வாங்க. இதே பிரச்சனை 75 ஆண்டுகளாக நடக்கிறது. நம்முடைய கூட்டணியில் முதலில் முடிவு செய்ய வேண்டியது நாம் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு ஒழியுமா இல்லையா என்பதல்ல, நீட்டு ஒழிந்தால் என்ன ஒழியாவிட்டால் என்ன, உனக்கு 1000 கோடி சந்தை போய்விட்டது, அதுதான் உண்மைய கவலை. நான் எல்லா அதிகாரமும் மாநிலத்திற்கு தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன், தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் தான் நான் நடத்துகிறேன். ஆகவே முக்கியமான 4-5 துறையை மட்டும் மத்திய அரசாங்கத்தில் வைத்துக்கொள், நோட் ரெடி, இராணுவத்தை வைத்துக்கொள், அயல்நாட்டு விவகாரங்களை பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுவிட்டு மற்றவற்றையெல்லாம் இங்கே விடு. இன்றைக்கு ஸ்டாலின் சுரண்டுகிறவராக இருக்கலாம், நாளைக்கு ஒரு மேதமையான ஒரு மனிதன் இங்கே வந்து ஆள வரலாம். ராஜாஜி ஆண்ட நாடு தானே இது, காமராஜர் ஆண்ட நாடு தானே இது, இவர்களை போகிற நாளைக்கு ஒரு நாள் வரலாம், ஆனால் அதிகாரம் இங்குதான் இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து மாறுபாடு இல்லை. ஆனால் நீட்டு வேண்டும் என்று நீ சொல்வதற்கு காரணம் 1000 கோடி ரூபாய் சந்தை போய்விட்டது என்பதுதான். நீ வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் 20 ஆண்டுகளாக தற்காலிக வாத்தியார்களை வைத்திருக்கிறாயே, நீ ஒரு மானங்கட்ட அரசு 20,000 ரூபாயும் 15,000 ரூபாயும் சம்பளம் கொடுத்து ரேஷன் கடையில் வேலை பார்க்கணும்னு கொடுக்குற சம்பளத்தை கொடுத்து உயர் டாக்டர் பட்டம் பெற்ற வாத்தியார்களையெல்லாம் கல்லூரியில் 20 ஆண்டுகளாக தலைவழுக்கே ஆகிவிட்டது. இன்னமும் உனக்கு அதை எதையும் செய்கிறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்காது, உங்களுக்கு சுரண்டுவதற்கு தான் பணம் இருக்கும். என்ன எந்த காரியமும் இல்லை என்றால் காலையில் பலகாரம் போடுகிறேன், அவனுக்கு சட்டி கொடுத்தேன், உனக்கு முட்டி கொடுத்தேன், இதெல்லாம் நான் தானே கொடுத்தேன். வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க துப்பு இல்லை, பெர்மனெண்ட் வாத்தியார் உன்னால் போட முடியாது, பெர்மனெண்ட் டிரைவர் பஸ்ஸுக்கு இருக்காது, பஸ்ஸெல்லாம் ஓடாமல் இருக்கும், வேறு தனியாளுக்கும் நீ இந்த பெர்மிட்டை கொடுக்க மாட்டாய், ஏனென்றால் சுரண்டுவதற்கு உங்களுக்கு ஆவின் வேண்டும், சுரண்டுவதற்கு உங்களுக்கு பேருந்து வேண்டும், எல்லாமே வேண்டும், எல்லாம் தொழில் எதற்கு செய்கிறாய், லாபம் ஒரு தொழிலில் நீ லாபம் கொண்டு வந்திருக்கிறாயா, நாட்டுக்கு பயன்பட்டுருக்கிறதா, எல்லாம் இழப்பு. ஏன் இழப்பு என்றால் நீ சுரண்டுவதால் இழப்பு. காவிரி விவகாரத்தில் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருனா, சித்தராமையா அவர்கள், நாங்கள் தண்ணீர் விட போகிறது இல்லை, இதனால் காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நாங்கள் தண்ணி விட போகிற ஐடியா இல்லை, ஆனால் வந்து இதனால வந்து என்ன பிரச்சனை ஆகும், ஒருவேளை மத்திய அரசு அணைகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா, இல்லை ஆட்சியை கலக்க வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் சட்டவரங்கினோட ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. இல்லை, நான் ஒன்று சொல்லுகிறேன், நான் இந்த தீர்வை தான் வெகு காலமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த அதிகாரத்தை நான் நதிநீர் சிக்கல் குறித்து காந்தி இருந்திருந்தால் முடிவு செய்திருப்பார், ஏனென்றால் மொழிவழி மாநிலங்களாக இனவழி மாநிலங்களாக இதை உருவாக்கியவர் காந்தி தான்,
அதனால தான் இந்தியா ஒருமைப்பாடு நிற்கிறது. இல்லாவிட்டால் இந்தியா சிதைந்து போயிருக்கும். இப்பொழுது இந்திய நாட்டோடு நாம் சேர்ந்திருப்பதனால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மை என்ன என்பது நம்முடைய கேள்வி. நான் சொல்கிறேன், கனடாவிலெல்லாம் சுதந்திரம் பேசலாம், விடுதலையை பற்றி பேசலாம், அது ஒரு தடைக்குரிய கட்சியாக ஆகாது. அங்கே என்ன வேண்டுமானாலும் பேசலாம். பிரைம் மினிஸ்டரை கொல்ல வேண்டும் என்று பேசக்கூடாது, அவ்வளோதான். என்னுடைய மாநிலம் தனியாக பிரிய வேண்டும் என்று சொன்னால் அது குற்றம் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதற்கான காரணத்தை சொல்லி மக்களை நம்ப வைத்துக் கொள்ளும் என்று தான் சொல்வார்கள். இங்கே அதெல்லாம் பேச முடியாது. ஆனால் இங்கே சுதந்திரம் பேசலாம், சுதந்திரம் கேட்கலாம் என்று அனுமதிக்கப்பட்டால் கூட நான் இந்தியா ஒன்றாக இருப்பது தான் இன்றைய உலகளாவிய சூழ்நிலையில் சிறந்தது என்று நினைக்கின்றவன். விரிந்த சந்தை கிடைக்கும், மிகப்பெரிய இராணுவம் சீனத்தை எதிர்கொள்வதற்கு நமக்கு கிடைக்கும், மூன்றாவது நதி நீரை பங்கிட்டுக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் முதல் காரணம். இந்த நதி நீரை, கோதாவரி நீரை, கிருஷ்ணா நதி நீரை இங்கே கொண்டு வா. வீணாக கடலில் கலக்கிறது, உனக்கு தேவைக்கு போக. உனக்கு 10 குடம் தண்ணீர் தான் வேண்டுமென்றால் 30 குடம் தண்ணீர் இருக்கிறது. 10 குடம் போக மீதியை கடலில் கொண்டு போய் நீ விடுவதற்கு பிறகு 20 குடத்தில் எனக்கு 5 குடம் கொடு. இதை செய்யாவிட்டால் எதற்கு இந்தியா? 75 ஆண்டுகளாக ஒருவனுக்கும் அறிவு கிடையாது, முதலில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவில்லை. என்னென்னவோ செய்தார்கள். ஜவஹர்லால் நேரு ஹெவி இண்டஸ்ட்ரீஸை வளர்க்கிறார். புதிய உலகத்தோடு போட்டியிட ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வேண்டும் என்பதில் எனக்கு கருத்து மாறுபாடு இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், ரொம்ப அடிப்படையானதையெல்லாம் செய்தீர்களா என்று கேட்கிறேன். அந்த காலத்தில் முதலிலே அவன் குளம் வெட்டுவான், கால்வாய் வெட்டுவான், இதைத்தான் மன்னன் செய்வான். அவர்கள் வெட்டிய குளங்கள் தான் அத்தனை. இந்த நாட்டில் இதுபோலத்தான் எப்பொழுதும் பருவமழை, இதுபோல்தான் வெயில், இது மாதிரித்தான் எல்லாமே. அன்றைக்கு இவ்வளவு பெரிய விளைச்சலை நாம் சந்திக்க முடிந்த காரணம் மன்னர்கள். எது முக்கியம்? வீராணம் ஏரியை அவன் தானே கட்டினான். காவிரி ஆறு கரை புரண்டு பாய்ந்தாலும் வீராணம் ஏரி வெடிவுக்கு காணாது என்பார்கள். அவ்வளவு பெரிய ஏரி அவனுடைய பெயரை வைத்து கொண்டான். நீ போய் கடலில் நட்டதுக்கு பேர் வைக்கிறான். நீனும் ஒரு பெரிய ஏரியை உங்கள் அப்பன் பேராலை கட்டி மக்களுக்கும் பயன்படுத்தும் உங்களுடைய அப்பவும் பேரும் வழங்கட்டான். அப்படி ஒன்று காரியம் செய்யலாம் இல்லையா? வீரநாராயணபுரம் ஏரி என்பது தானே வீராணம் ஏரியானது. கல்லணை கட்டிய சோழனுடைய பெயர் இன்றைக்கு நிற்கிறதே கரிகால் பெருவளத்தான் என்று. 2000 ஆண்டு அவன் பயன்பெற்றிருக்கான். கரிகால் பெருவளத்தான் தன்காலத்து மக்களுக்கு மட்டும் பயன்படவில்லை, தனக்கு பின்னால் வரப்போகின்ற 2000 ஆண்டு தமிழகத்திற்கும் தமிழக விவசாயிகளுக்கும் பயன்படுகிறான். இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பயன்படுகிறான். அவனல்லவா மனிதன், அவனை பெற்றவள் அல்லவா தாய், அந்த பிறப்பல்லவா உன்னதமான பிறப்பு. நீங்களெல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறேன். இருக்கிற ஏரிகளை எல்லாம் மூடி வீடுகளை கட்டி காசு வாங்கி கொண்டு பட்டா போட்டு கொடுத்துக்கணும். இந்த வேலை தானே செய்தீர்கள். இருக்கிற நீர்நிலைகளையெல்லாம் தூத்து விட்டீர்களே. நதியை திறக்கின்ற, அணையை திறக்கின்ற உரிமையை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளைப் போல் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு எப்படி ஒரு கட்சியோ பிரதம மந்திரியோ மற்றவர்களோ காரணமாக இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட, தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக இருக்க வேண்டும் பொழுது இல்லை. மோடி வைத்த ஆள்தான் அதில் இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மட்டும் சுதந்திரமாக தங்களை தாங்களே தேர்வு செய்து கொள்கிறார்கள். அதுபோல தேர்தல் கமிஷனும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்த நதிநீரை திறக்கின்ற ஆணையம் இருக்கிறது, இது இவரால் நியமிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. இவர் பிஜேபிக்கு வேண்டுமென்றால் ஒன்று செய்வார், வேண்டாம் என்றால் ஒன்று செய்வார். அதுபோல் நீதிபதிகள் தன் அளவில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதம மந்திரி, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், ஒரு எதிர்கட்சி, இப்படி சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுத்து 3 பேரும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை, பொதுவான மனிதன் தான் தேர்ந்தெடுப்பார்கள். நம்ம சந்திர மாதிரி நீதிபதிகளை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அவர் யாருக்கும் வேண்டியவராக இருப்பார், வேண்டாதவராக இருப்பார், அதை பற்றியெல்லாம் கவலை. அது மாதிரி மனிதர்கள் வர வேண்டும். அவர்கள் கையிலே இந்த அணையை திறக்கிற அதிகாரத்தை கொடுத்து விடணும். எல்லா அதிகாரங்களும் அவர்களுக்கு, எங்கேயெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ அந்த அணைகளை திறக்கின்ற அதிகாரம். நீ மேட்டில் இருக்கிறாய், நீ திறந்தால் எங்கள் தண்ணீர் வரும், இல்லாவிட்டால் இல்லை என்றால் அது நியாயமில்லை. நாம் இருவரும் இதை பங்கிட்டு கொண்டிருக்கிறோம் காலங்காலமாக. நீ எங்களுக்கு கீழே இருந்திருக்காய் அடிமையாக, உங்களுக்கு கீழே எல்லாம் இருந்திருக்கும். இந்த வளமையான நிலங்களை எல்லாம் நீ அடைத்து விடு, அங்கே நிறுத்தி கொடு, தண்ணீரை பார்ப்போம். எங்களுக்கு தண்ணீரை விட வேண்டாம், நாங்கள் கம்மாய் பாசனம் செய்து கொள்கிறோம். ஒரு சொட்டு தண்ணீர் இங்கே வரக்கூடாது, உன்னுடைய நாடு அழிந்து விடும். அப்படின்னா கழிவு நீரை விடுவதற்கு நாங்களா? இந்த அணையை திறக்கிற அதிகாரத்தை பொதுவான நீதிபதியைப் போல சுதந்திரமான தன்மை கொண்ட அமைப்பிடம் நீங்கள் கொடுத்து அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புகள் மற்றவற்றினுடைய அடிப்படையில் யாருக்கு எவ்வளவு தண்ணீர் எப்பொழுது விட வேண்டும் என்று எந்த சார்பும் இல்லாமல் விடட்டும். இங்கே உள்ள விவசாயியும் சத்தம் போட மாட்டான்,
அங்கே உள்ளவனும் மாந்தியாவிலே ரோட்டில் வந்து படுக்க மாட்டான். ஆனால் இந்த விவகாரத்தை வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பயன்படுத்தின மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இந்தியா கூட்டணியை பயன்படுத்தலை. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லி அரசுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தப்ப நாங்கள் கூட்டணிக்கு வரணும்னா நீங்கள் இந்த மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து இது நான் சொல்கிறேன், அது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே தனியாக ஏற்பட்ட சிக்கல், ஆகவே அவர் அதை தனியாக கையாண்டார். இது காவிரி சிக்கல் என்பது எல்லாருக்கும் உள்ள பொதுவான சிக்கல். நான் சொல்கிறேன், ஒரு நாட்டிற்கு ஒரு புதிய அரசு ஏற்படும் போது 75 ஆண்டுகளாக ஒரு நதிநீர் சிக்கலால் நாம் துன்பப்படுகிறோம் என்கின்ற போது இதை எப்படி தீர்ப்பது என்று நீ ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம் முன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் எதற்கோணும் கூட்டணி? நீட்டு தேர்வை போக்குகிறோம், இதற்கு ஒரு பெரிய கூட்டணி வேண்டும். நீட்டு தேர்வை எடுத்தால் என்ன, அப்பவும் நாமக்கல் கோச்சிங் சென்டர் இருக்கும், நீட் தேர்வை எடுக்க வேண்டால் நாமக்கல் கோச்சிங் சென்டர் இருக்கும். நான் சொல்கிறேன், பணக்காரனுக்கு தான் நீ இந்த நிறுவனங்கள் எல்லாம், அப்பல்லோ மருத்துவம் ஒழுங்காக நீ மருத்துவமனையில் இந்த நாட்டு ரெண்டு செய், நீ ஒன்றும் காலை பலகாரம் கொடுக்க வேண்டாம், மற்றதும் செய்ய வேண்டாம், மத்தியானம் இப்போ இதெல்லாம் கூடுதல், இந்த ராத்திரி சாப்பாடும் கொடு, எனக்கு ஒன்றும் மறுப்பில்லை, கொடுப்பதை கொடுக்காதே என்று சொல்லுகின்ற மோசமான ஆள் இல்லை நான். நீ எல்லா மக்களுக்கும் மருத்துவ வசதி இல்லை, எல்லா மக்களுக்கும் தரமான கல்வியை உன்னால் கொடுக்க முடியவில்லை, எல்லாம் தனியார் கைக்கு போய்விட்டது, தனியார் கொள்ளையடிப்பதற்கான களமாக கல்வியும் மருத்துவமும் ஆகிவிட்டது. அப்போ லோக்கல் மாடி மேல் மாடி வளர்ந்து கொண்டே இருக்கின்றன, ஊர்வாக செல்கின்ற நாடு முழுவதும் அவருடைய கைக்கு போகின்ற நிலை இருக்கிறது. நீங்களும் உங்களுக்கு அப்பனுக்கு முடியவில்லை, ஆத்தாளுக்கு முடியவில்லை என்றால் பெரிய பெரிய மருத்துவமனைகளைத்தான் நாடுகிறீர்கள். உங்களுடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை உனக்கு தகுதி இல்லை என்றால் சாதாரண மக்களுக்கு மட்டும் தகுதியா? நீங்கள் அங்கே போனால் திரும்பி வீட்டுக்கு நடந்து வர மாட்டீர்கள் என்றால் அவன் எப்படி வருவான்? அந்த தரத்துக்கு நீ அதை உருவாக்காததுனால தான் நீ அங்கே போக மறுக்கிறாய். ஒன்றுமே கிடையாது, ஆட்சியே நடக்கவில்லை. ஒரு பொது கொள்கையை உருவாக்குங்கள், இந்தியா என்று நீ பேர் வைத்த தப்பு, அதனால தான் அவன் ஆத்திரப்பட்டு பாரதம் என்று நாட்டின் பேரை மாற்றுகிறேன் என்கிறான். நாட்டினுடைய பேரை நீ வைத்து கொண்டால் அவன் உன்னை திட்டுவதற்கு என்ன செய்வான்? இந்தியாவை ஒழிக்க வேண்டும் என்றால் சொல்லுவான், நாட்டினுடைய பேரை பாரதம் ஆகிக்கிறோம், இந்தியாவை ஒழிக்கிறோம் என்று சொல்லுவான். இது முட்டாள்தனமாக நீங்கள் இத்தனை பேரும் சேர்ந்து எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ரெண்டு கூட்டணி எப்படி பார்க்குறீங்க, இந்தியா கூட்டணி வெர்சஸ் தேசிய தேசிய ஜனநாயக கூட்டணி? இந்தியா என்று பேர் வைத்தது தப்பு, நியாயமாக மோடியினுடைய ஆட்சி வீழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் மனிதர்களை மத அடிப்படையில் பாகுபடுத்தி போலரைசேஷன் என்று சொல்வார்கள், பிளவுபடுத்தி, சரியான போக்கல்ல. அவருடைய ஆட்சியில் ஒன்றும் பெரிய சிறப்பெல்லாம் ஒன்று நடக்கவில்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாகுபாடான சட்டங்கள் அதையெல்லாம் ஒரு பக்கம். இப்பொழுது இந்த பேச்சினுடைய போக்கை மாற்றுவதற்கு ஒரே அரசு ஒரே தேர்தல், இது கொஞ்ச நாள் ஓடும், யூனிஃபார்ம் சுயல் கோடு கொஞ்ச நாள் ஓடியது, இப்படியே வேறு திசையில் அந்த விவாதங்களை திருப்பி விடுவார்கள். இது பிஜேபி கைவந்த கலை, இவர்கள் உடனே இதை செய்து கொண்டிருப்பார். இந்த 5 மாநிலங்களில் நான் முதலிலே சொல்கிறேன், இந்த கூட்டணி நதிநீர் சிக்கலுக்கு எப்படி தீர்வு காண்பது என்ற கொள்கையை வகுக்க வேண்டும். ராகுல் காந்தியிடம் சொல்லி கர்நாடகாவை தண்ணீர் விடும்படி செய்ய முடியாது. அவர் சொல்வார், இப்பொழுதுதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த வேலையெல்லாம் செய்தால் அப்புறம் நம்ம ஆட்சியை விட்டு போக வேண்டியதான் என்றவர்கள் சொன்னால் ராகுல் காந்தி வாய் மூடிக்கொள்வார். ஆகவே நீ ஒவ்வொருவனும் ஆட்சிக்கு வருகின்ற போது போகின்ற போதெல்லாம் ஒரு கொள்கை வகுக்கும், பொதுவான கொள்கையை வகுத்து விட வேண்டும். இதை அந்த காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மாநிலங்களும் 28 மாநிலங்கள் இருக்கின்றன, இதுதான் முறை. ஆகவே எந்த நதிநீராக இருந்தாலும் அதை திறந்து விடுகின்ற அமைப்பு ஒரு பொதுவான அமைப்பின் கையில் இருக்கும். நாம் யாரும் எதை பற்றியும் பேச வேண்டாம், சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பளித்தபடி எல்லாமே நடக்கட்டும். பேச்சே இல்லையே, நான் சொல்வது பேச்சே இல்லையே, எதுக்காக திறக்கிற அதிகாரத்தை கர்நாடகக்காரனிடம் கொடுத்து விட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவன் சொன்னாலையும் வெங்க கேட்க மாட்டான், சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கேட்பதில்லை, ஆணையம் சொன்னால் கேட்பதில்லை, யார் சொன்னாலும் கேட்பதில்லை, அதற்கு மேல் பயமுறுத்துவதற்கு பந்து நடத்துவது, இது என்ன முறை, எப்படி இந்தியா தாங்கும் என்று கேட்கிறேன் நான். இதை தீர்ப்பதற்கு உனக்கு சக்தி இல்லை, இதற்குள் நுழைந்தால் காண்டுகோள் என்று நீ நினைத்தால் அப்புறம் நாடு எப்படி ஆழ்வாயினி? 75 ஆண்டுகளாக நீங்கள் உள்ளே நுழைவதற்கு பயப்படுகின்ற சிக்கலுக்கு ஒரு முடிவு கட்டுங்கள். 200 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறவன், ஒரு கம்மாய் பாசனத்தை சார்ந்து வாழ்கிறவன், தண்ணீர் குறைகின்ற போது தங்களுக்குள் ஒழுங்காக பகிர்ந்து கொள்ள முடிகின்ற போது ஒரு நாடு பகிர்ந்து கொள்ள முடியாதென்றால் நீங்களால் என்ன அறிவுடையவர்கள்? தேசிய கட்சிகள்னால ஒன்றும் பெரிய பலன் இல்லை, தேசிய கட்சிகள் வந்து 2 மாநிலத்தில் ஆட்சி செஞ்சால் கூட இதான் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் அப்படின்றாங்களே, அதை எப்படி பார்க்குறது? இல்லை, தேசிய கட்சிகள் நியாயமாக இதற்கு சிக்கல் என்று நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்களே ரொம்ப கேவலமாக போய்விட்டார்கள். இங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டு முல்லை பெரியார் கேரளாவுக்கு எதிராக பேசுவான், இந்த முல்லை பெரியார், அங்கே உள்ள கம்யூனிஸ்ட்டு உயரத்தை ஏற்றாதே என்பான், இங்கே இருக்கிறவன் ஏற்றி என்பான், இங்கே உள்ள பிஜேபி காரணம் காங்கிரஸ் காரணம் தண்ணீரை விடு என்பான், கர்நாடகத்தில் உள்ள பிஜேபியும் காங்கிரஸும் தண்ணீரை விடாது என்பான்.
இது என்ன தேசிய கட்சி, எதற்கு தேசிய கட்சி? எங்களை மாதிரி தானே நீனும் பேசுகிறாய். நியாயமாக எல்லாருக்கும் பொதுவான ஒரு சிறந்த சட்டம் வேண்டும், யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. இந்தியா என்பது ஒரு நாடு, அது பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த பகுதிக்கும் பாதிப்பு வர வேண்டாம், எது முறையோ அதை செய்யுங்கள். நதிநீர் விவகாரத்தை தீர்க்க முடியாதா என்று கேட்கிறேன் நான். இது இதில் எதிர்த்து அவன் வந்து நடத்த வேண்டும். மக்களுக்கு எதிராக மக்களை திருப்புவது நல்ல போக்கு இல்லை. இந்த ஆள் நம்முடைய ஸ்டாலின் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார். ஒன்றும் எதிலையும் பேசுவதற்கு திராணி இல்லை. ஒரு புதிய கொள்கையை வகுப்போம் என்று சொல்லி ராகுல் காந்தியிடம் நமக்கு நீட்டு வரட்டும் வராமல் போகட்டும், முதல்ல நதிநீர் கொள்கையை தீர்ப்பதற்கு என்ன வழி வகுப்போம் என்று உட்கார்ந்து பேசுங்கள். எனக்கு தெரிஞ்ச யோசனை நான் சொல்கிறேன், ஒரு சுயேட்சையான அமைப்பின் கையிலே கொடுங்கள் என்று சொல்கிறேன். நீதிபதியை போல தன்மை கொண்ட சுயேட்சையான அமைப்பின் கையில் கொடு, அது வேண்டாம். உனக்கு தெரிஞ்சதை செய், தீரு. காலங்காலமாக இதே வேலையா? உங்கள் அப்பா 50 ஆண்டுகளுக்கு முன்பு கபினியில் அணை கட்டுவதற்கு இடம் கொடுத்த போது ஏற்பட்ட சிக்கல் இது. காங்கிரஸே நாடு முழுவதும் ஆண்டபோது சிக்கலாக வரவில்லை, ஒரே கட்சி சொல்லி சரி செய்து கொண்டார்கள். அதுக்கு பிறகு இந்த சிக்கல் ஆரம்பமாகிவிட்டது. ஆரம்பமாகும், அது தவறில்லை. அதற்குரிய தீர்வு உங்களுக்கு காண தெரியவில்லை. அந்த தீர்வு வேண்டும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யோக்கியது இல்லை. எத்தனையோ கருத்துக்கள் பேச வேண்டிய இந்த ஸ்டாலினுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு மண்ணை இன்னொரு நாட்டுக்கு கொடுப்பதென்றால் தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெற்று தான் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டும். கச்சத்தீவு போகுமா? நதிநீரை பொதுவான அமைப்பின் கையில் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் செய்ய வேண்டும். எதுவுமே செய்வதில்லை. நான் பணம் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கொள், பிறகு நீ கொடுத்த பணத்தை நான் உறிஞ்சி கொள்கிறேன். 30,000 கோடி எங்கே வைப்பது என்று தெரியாமல் அறிகிறேன். இதான் பேச்சு, இதற்கு ஆட்சி.